ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோம் அண்ட் ஷாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட் பிளாக் தான் போட போறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பார்பிக்யூ ஏதாச்சும் போடுங்க அப்படின்னாங்க. டெக்சாஸ்ல வந்து பார்பிக்யூ தான் மெயின். ஸோ ஒரு ஃபேமஸான பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு இருக்கோம். இது ஊரை விட்டு அவுட்ரு, ஒரு 30 miles அவுட்ர்ல இருக்கு. ட்ரிஃப்ட் விடணும் ஒரு ஊர்ல. பேர் வந்து சால்ட் லிக் பார்பிக்யூ. அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூனிக்கான பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். இது அங்க வந்து ரொம்ப பெருசா ஒரு ரேஞ்ச் மாதிரி நடத்திருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் உங்களுக்கு அங்க போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளோ இதுவா பண்ணப்படுறாங்க. ஆர்டர் பண்ணியாச்சுங்க. நான் ஆர்டர் பண்ணது டாக்டர் பெப்பர். இது வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரிங்க். ஊர்ல இருக்குது, ஊர் டாக்டர் பெப்பர் இருக்கா? இருந்தா கமெண்ட்ல போடுங்க, எனக்கு தெரியாது. நீ ஆர்டர் பண்ணுவாடா பிக்ரெட். அதுவும் ஒரு அமெரிக்கன் ட்ரிங்க். ஆக்சுவலா இது வந்து எப்படி தான் இருக்கும் சொல்ல போனா, கோல்கேட் டேஸ்ட் டேஸ்ட்ல இருக்கும். அது வந்து இரும்பல் மருந்து மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். பயங்கரமா லைக் பண்றேன். கோக் பெப்சியா குடிக்கிறாங்க இல்ல பீர் குடிக்கிறாங்க, இது பண்ணாட்டு. பட் இது வந்து பாட்டில் தரல, அது மட்டும் பாட்டில் கொடுத்தாங்க. கலர் பாருங்க, அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். நீல இது கோயில் திருவிழாவில் பாருங்க, ஊர் கோயில் திருவிழாவில் சர்பத்தா சர்பத்தில் அந்த எசன்ஸ் இது, அந்த எசன்ஸ் நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க. நான் சொல்றேன், பேப்பர் ஆக்சுவலா வந்து டெக்ஸாஸ் ட்ரிங்க் தெரியல உனக்கு. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் ஒரிஜினல் பார்பிக்யூ சிக்கன். இது வந்து ஸ்மோக்டு சிக்கன். இதெல்லாம் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஹவர்ஸ் ஆகும். உடனே கிரில்லாம் பண்ண முடியாது, லோ ஸ்மோக்கில் ரே பண்ணுவாங்க. இது வந்து போர்க் ரிப்ஸு ப்ளஸ் போர்க் சாசேஜ் எல்லாமே ஸ்மோக்டு மீட்டு. நான் ஆர்டர் பண்ணது இது உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து முக்கியமா மீட்டு பண்றாங்க. ஒருவரோட பார்பிக்யூ ஸ்பெஷல் அந்த வுட்டை பற்றி தான் இருக்கு, அந்த வுட்டோட ஸ்பெஷாலிட்டி தான். இது வந்து ஒரு 54 வருஷமா அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த பீக்கன் வுட்ல இது பண்றது ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷனலாகவே வச்சிருக்காங்க. பீக்கன் தமிழ் சம்மர் கட்டையா எனக்கு தெரியல. பீக்கன் எனக்கு தெரியல, தனியாக சொல்ல மாட்டேன்னா கமெண்ட்ல போடுங்க. பீக்கன் தெரிஞ்சா பீக்கன் வுட்டு, பீக்கன் வுட்டு. அதே மாதிரி அது தெரிஞ்சு ஷேர்லாக் பிளேவில் விட்டுருவாங்க. ஷேர்லாக் பிளே வுட் வலுவானது வட்டையும் ஏடா நின்று வட்டையும் பிட் மாஸ்டர் தான் தெரியும் எந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி
ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு வச்சுருவாங்க ஒரு சைடில். அந்த நெருப்பு வந்து ஃபயர் வந்து ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆனாலும் டப்புன்னு அந்த ஃபயரை இது பண்ண ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்களா இப்படி தண்ணி ஊற்ற ஆஃப் பண்ணாங்களா இல்லை இது அவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு இது போவோம் சைடில் ஒரு இது மாதிரி தனியாக வச்சுருப்பாங்கடா ஒரு பிட்டு பார்த்துருக்கேன் பார்பிக்கு பிட்டு பெருசாக இருக்கும். அந்த பிட்டில் வந்து ஒரு பக்கம் ஸ்மோக்கு ஒரு பக்கம் ஃபயர், அந்த ஃபயரை ஷடன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்மோக் உள்ளே போச்சு. அந்த ஸ்மோக்லேயே வந்து ஒரு 12 hours பிஸ்கட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க. எடுக்கும்போது அப்படியே உடஞ்சி விழுந்துடும் அந்த அளவுக்கு ஃபயர் இருக்கும் தெரியும் உனக்கு. வாயில் போட்டு கரையை பிடிச்சிக்கலாம் சிந்து சும்மா குக் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி 12 hours வந்து அதை திருப்பி போடணும், அதை அப்படியே ரேப் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. வாட்டர் ஸ்ப்ரே இல்லைன்னா வெனிகர் ஒருவரோட வெனிகர் போட்டு எங்க வீட்டில் குக் பண்ணி வீட்டில் ஸ்மோக்கர் பண்ணுங்க. நீ வைக்கிறது அவன் இல்லை, அது கிடையாது பார்பிக்யூ. இதுதான் ஒரிஜினல் பார்பிக்யூ. நான் பண்ணது நான் சொல்றேன்ப்பா, நீ பண்ணது நீ சொல்ற, நான் பண்ணது நான் பண்ணுறேன். இந்த பாருங்க எதுவுமே இல்லை. இந்த பிளேட் $30 $30 நம்ம ஊர் காசு எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்க. $2,100 ஒரே ஒரு பீஃப் ரிப்பு 3 பிஸ்கட் கால் இது யோசனை 1/4 pound தான் ஆகும். 4 kilos பாதி இது ஒரு காசு 1/2 kilo மேக்ஸிமம் அதில் பாதி போன் வர இது போர்க்கு போர்க் ரிப்பு கட்டு இது போர்க் ரிப்பு இது பீஃப் பீஃப் ரிப்பு அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே வந்து பண்ணிட்டு அப்படியே உள்ள சுத்தம் பண்ணாங்க. அதுவும் ஒரு கிட்ட காட்டுற மாதிரி பண்றாங்க. எலும்பு அப்படியே சாப்பிட்டா இருக்கா அது தோல் தகு தான் எலும்பா தோக்குமா நான் எலும்பு இருக்காதா எலும்பா அது சதியா சாப்பிட்டா எலும்பா நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு வந்து அவன் இருந்து ஓ அது இது அவனா அது ஆமா இதை வந்து ஊர் அவுட்டர்ல வச்சிருக்கலாம் தெரிஞ்சு ஸ்மோக் நிறைய வரனாலதான். ஆமா இல்ல பா கம்ப்ளைண்ட் பண்றாங்கண்ணா ஊர் ஸ்மோக் வந்துச்சுனா சிக்கனே பாருங்களேன். இது அக்கா பில்ட் கிடையாது ஸ்மோக் பிடிச்சிக்கணும் என்ன அழகா என்ன ஒன்று பார்பிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மேல சுகர் போடுவாங்க. நம்ம ஊர்ல போடுறாங்க அந்த சுகர் போட்டுதான் அந்த கலர் வரும் கேரமல் கலர் இல்லைன்னா வராது கலர் போது சூப்பரா இருக்கு. ரெண்டு பெருசும் உட்காந்து அவங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கணும். மோஸ்ட்லி வந்து சாப்பிடுறது வயசானா சாப்பிடுவாங்க. ரெட் ரெட் அமெரிக்கன் சொல்றாங்கல்ல அப்படி அவங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் மாதிரி அவங்கதான் வந்து லைக் பண்றாங்க. அந்த பொரட்டோ பீஃப் பிஸ்கட்டு சாசேஜ் அப்புறம் கோஸ்டா பெட்டு இருந்தா போடுவாங்க வாங்கிடுவாங்க. அவங்க என்ன விஷயம்னா பல் எவ்வளவு ஸ்ட்ராங்கு ஏன் பல்லு ஸ்ட்ராங் இருக்குது அவங்களுக்கு பல்லு ஸ்ட்ராங்னா வஜ்ரதந்திர வச்சிருப்பாங்க. இல்லடா அவங்க ஃபுட் எல்லாம் வந்து லோ கண்டென்ட் சுகர் போயிடுறாங்க. Oh, yeah.
இதாங்க அந்த பார்பக்யூ பிட்டு பாருங்க, அப்படியே பீஃப் பிரிஸ்கட்டு, சாசேஜ், இது வந்து அந்த கேரமல் மேலே கலருக்கு, அங்கே திருப்பி ஃபுல்லாக பிரிஸ்கெட்டு, அந்த போர் கிரிப்ஸ் நடுவில் இருக்கிறது, அங்கே டர்க்கி வச்சுருக்காங்க, இந்த பாருங்க அந்த கேரமல் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, அந்த கேரமல் சும்மா மாப் பிடிக்கிற மாதிரி ஒருத்தன் மாப் ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க, அப்படியே எடுத்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. ஃபுல்லாக இது வந்து கிச்சனில் குக் பண்ணி ரெமிட்டு சும்மா லைட்டாக ஸ்மோக்கில் வச்சுருக்கிறது. மேலே பாருங்கள் ஃபுல்லாக சாசேஜ் உங்களுக்கு ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க, சாசேஜ் ஃபுல்லாக அப்படியே ஸ்மோக்லேயே சூப்பராக இருக்கும், அது ஸ்மோக்கி ஃப்ளேவர். கீழே அந்த பிக்கனோட்டு போட்டு சும்மா டைரக்ட் ஃபயர் கிடையாது ஆக்சுவலாக, சும்மா அந்த ஸ்மோக் நம்ம ஊரில் பிரியாணி தம் போகிற மாதிரி அந்த ஸ்மோக்லேயே ஃபுல்லாக குக் ஆகிட்டே வரும். அப்படியே இந்த சைடில் வந்து அந்த பிக்கானோட ரிட்டன் அடுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே இது ஆக்சுவலாக வந்து கிச்சன்லேருந்து குக் பண்ணி வர மீட்டை இங்கே வந்து சும்மா வந்து கெஸ்ட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுறது. இதான ஃபுல் பார்பெக்யூ ஒரு பிரிஸ்கெட் ஆக்சுவலா பாருங்க, ஒரு பிரிஸ்கெட் வந்து அழகா ஸ்லைஸ் பண்ணி அழகா ஒரு பாரு, அது வந்து ரிப்ஸ் ஒரு பிளேட்டுக்கு வர மாதிரி கட் பண்ணி கட்டிங் பண்ணுவோம் சார். பண்ண ரெண்டு கத்தி பார்த்தல, அந்த கத்திலே போட்டுருவாங்க. சும்மாலாம் கட் பண்ண முடியாது, மேக்ஸிமம்லாம் கட் பண்ண முடியாது, பிரிஸ்கெட் ஒரு சைஸ்ல தான் கட் பண்ணும் ஆக்சுவலா. அது மீட்டுக்கு வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல கட் பண்ணுவோம், என்னன்னு வச்சுக்கல, மீட் நீட்டா இருந்ததுன்னா பல்ல போய் பிடிக்கும், அதுதான் அது ஆப்போசிட் மீட் கட்டிங். அது வந்து இது பார்பிக்கு பண்ற ஒரு ஃபிட் மாஸ்க்கு தான் தெரியும் ஆக்சுவலா. அப்புறம் பிரிஸ்கெட் எப்படி இருக்கு ஆடி மாசம் நாங்க பெரியபாளையம் போவோம், அப்போ பொங்கல் வைக்கும்போது இப்பதான் பொங்கல் வரும், அதே ஸ்மெல், அதே கட்டணம், அதே மாதிரி பிக்கான் கட்டில் தான் நாங்களும் வச்சுக்கிறோம் பொங்கல், அதான் டேஸ்டா வந்து. இது சக்கரை பொங்கல் பண்ண பிக்கான் கட்டில் நாங்க வச்சிருந்து உங்களுக்கே தெரியல பாரு, சொன்னதுக்கு அப்புறம் அது வேறதான் வேற வேற கட்டணும் அவனுக்கு ஊர்ல வேற அதான் தமிழ்ல கேட்டேன் கேட்ட தமிழ்ல என்னன்னா அதான் விறகுதான், ஆடி மாசம் கூட்டத்துக்கு அந்த விறகு யூஸ் பண்ணி பொங்கல் வச்சுக்கோங்க, அந்த ஸ்மெல் தான் வருது எங்களுக்கு, அதனால தான் பொங்கல் டேஸ்டா இருந்துது, என்னடா அவ்வளவு டேஸ்டா இருந்து டேஸ்டா இருந்து பாத்துக்கலாம், எங்களுக்கே தெரியாம வெள்ளக்காரனாலாம் பண்ணிடலாம் பாரு. அப்பயே வந்து பொங்கல் இருக்குது பிக்கான் ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, தெரியல ஓகே ஓகே கைஸ் ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு ஒரு பார்பிக்யூ ஒரு கஷ்டம், ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சொன்னாரு, பட் ஃப்ராங்க்லின் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணா கண்டிப்பா போறோம், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் தான் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் பண்ணா கண்டிப்பா. அண்ணா உண்டாங்க போய் கியூல நிக்கணும், அதுதான் ஒரு கடை, நீ நில்லு நான் வாங்கிறேன்.
அது பாருங்க, அப்படியே ஃபுல்லாக ஒரு சரௌண்டிங் எப்படி இருக்கு பாருங்க. ஏக்கர் அப்படியே மடிக்கு போட்டுக்கிறாங்க. முக்காவாசி நான் வந்து சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸை படித்து அவங்க என்ன கேட்குறாங்க அதை பொறுத்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேர் காட்டுற ஹோம் டூர்லாம் கேட்குறாங்க. ஹோம் டூர்லாம் எல்லாருமே காட்டுறது தாங்க. ஹோமே இல்லை எனக்கு, நானே காட்டில் தங்கி நிற்கிறேன். ஹோம் டூரு இந்த மாதிரி வேறதான் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் காட்டிட்டாங்க. நாம் வந்து மற்றவங்க காட்டாத காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறது. அமெரிக்காவில் இவ்வளோ விஷயம் இருக்குது, ரொம்ப பெருசுங்க அமெரிக்கா. இந்த ஸ்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பல வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் 349 ஸ்டேட் இருக்குது. சோறு துண்டுறதுக்கு நான் 30 நிமிஷம் அங்கே வந்து அந்த அப்பாலேருந்து வந்துக்கிறேன். வந்துடுவோம், வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், சப்போர்ட் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய். ஸோ அண்டில் தென், பை ஃப்ரம் ஷாம். சரியா, பை பை.